இலவசமா புது புது வாட்ஸ்அப் வீடியோ ஸ்டேட்டஸ்கள் ஒரே ஆப்பில். இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ண வீடியோக்கு கீழே இருக்க லிங்கை கிளிக் பண்ணுங்க. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கு இந்தியால மட்டும் இல்லாம வேர்ல்டு ஃபுல்லா நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்க. அதுவும் முக்கியமா ஆசியன் கண்ட்ரீஸ்ல அவருக்குன்னு இருக்க ரசிகர்கள் அதிகம். இது இப்போ வந்த ரசிகர்கள் கிடையாது, அவர் முத்து படத்துல நடிக்கும் போதே அங்க அவருக்கு நிறைய ஃபேன்ஸ் இருந்தாங்க. இது வரைக்கும் ஜாக்கி சான் அடிச்ச படங்கள் வந்துட்டு ஆசியன் கண்ட்ரீஸ்ல பெரிய லெவல்ல ரீச் ஆகிருக்கு. எல்லா கண்ட்ரீஸ்லயும் அவரோட படங்கள் ரீச் ஆகும். படத்துல அவர் வராருனாலே மக்களுக்கு பெரிய சந்தோஷமா இருக்கும். அதே போல நம்ம சூப்பர் ஸ்டாருக்கும் அந்த அளவு ரீச் இல்லைனாலும் கிட்டத்தட்ட அதை நெருங்குற அளவு 2.0 படம் மூலமா ரீச் ஆகியிருக்காரு. ஐக்கன் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்ல ரஜினியும் இருக்காரு. வெள்ளிக்கிழமை சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஆசியன் கண்ட்ரில ரீச் ஆகியிருக்காரு அப்படின்னு சொல்லும் போது அதுக்கு பாகிஸ்தானும் விதிவிலக்கு இல்ல. இதை தொடர்ந்து ரஜினி சார் நடிச்சிருக்கோம் பேட்ட படத்துக்கான ஒரு அப்டேட் இப்ப வந்திருக்கு. அது என்னன்னா, மியூசிக் டைரக்டர் அனிருத் கம்போஸ் பண்ணிருக்கோம் மரணமாஸ் அப்படின்ற சாங் வந்துட்டு இன்னைக்கு ஈவினிங் 6:00 ரிலீஸ் ஆக போகுது. இத சன் பிக்சர்ஸ் நிறுவனமே அபிஷியலா அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. மேலும் பேட்ட படத்துல இருந்து ஒரு புது போஸ்டர் வெளியாகி இருக்கு. அந்த போஸ்டர்ல விஜய் சேதுபதி ரஜினியோட தலையில துப்பாக்கி வச்சுக்கிட்டு முறைச்சு பாக்குற மாதிரி இருக்கு. அதை பார்க்கும் போதே பயங்கர மாசா இருக்கு. ஒரு பக்கம் விஜய் சேதுபதி, இன்னொரு பக்கம் ரஜினி, ரெண்டு பேருமே பயங்கரமா போட்டி போட்டு நடிப்பாங்க. அதுவும் இந்த படம் கார்த்திக் சுப்ராஜோட டைரக்ஷன் அப்படின்றதுனால ரசிகர்கள் மத்தியில பெரிய எதிர்பார்ப்பா இருக்கு. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பேட்ட படத்துக்காக நீங்க யாரெல்லாம் அவ்வளவு வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்றத கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற வீடியோக்களுக்கு தமிழ் திமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.